நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு நூலை வெளியிட்டிருக்கிற பெரும் மதிப்பிற்குரிய ஐயா நெடுமாறன் அவர்களே, நிகழ்ச்சியின் தலைவர் முனைவர் பூங்குன்றன் அவர்களே, நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிற பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். தமிழ் மொழி வளர்ச்சிக்கும் தமிழ் இன விடுதலைக்கும் பணியாற்றிய ஐயாவின் எழுத்துக்கள் தொகுக்கப்பட்டு வெளிவருவது என்பது, அதை தொடர்ச்சியாக எதிர்கால சந்தையை அறிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக நாம் பார்க்கிறோம். மொழித்துறையிலும் அரசியல் விடுதலை துறையிலும் மட்டுமில்லாமல் பண்பாட்டு துறையில் தமிழன் வீட்டு மனவிழாக்களை மூட நம்பிக்கை அற்றதாக நம்முடைய பண்பாட்டுக்கு உகந்ததாக நடத்துவதிலும் ஐயா பெரும்பங்கு ஆற்றியிருக்கிறார். அதன் உரைகளின் வழியாக நம்முடைய மானக்கேடுக்கு ஆளாக்கியிருக்கிற ஆரிய சிந்தனை மரபுகளை விட்டொழித்து தமிழ் மரபை ஏற்ற விழாக்களாக நடத்திக் கொள்வதும், புகுத்தப்பட்டிருக்கிற மூட நம்பிக்கைகளை விளக்குவதற்கான விளக்க உரைகளை ஆற்றியும் அவர் ஆற்றிய பெரும்பங்கை நினைவு கூர்ந்து அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களை செலுத்தி அவருடைய சிந்தனைகள் தொடர்ந்து பரவட்டும், அது நமக்கு ஒரு எழுச்சியை உண்டாக்கட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தந்தை பெரியார் திராவிட கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் கருத்தினை வழங்க அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். ஐயா திருக்குறள் மணி இறைக்குருவனார் அவர்களின் தமிழ்வசை தமிழாரம் நூற்றொழுப்புகளார் தொகுப்புகளை இங்கே வெளியிட்டு சிறப்பித்திருக்கின்ற அவருடைய குடும்பத்தார் தோழர்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி, இங்கே வந்தபோது பார்த்தேன் வேலுமணி அவர்கள் இந்த தொகுப்புக்கு பொருள் கொடுத்தவர்களை சொன்னார், 50,000 கொடுத்தார்கள், 25,000 கொடுத்தார்கள் என்று. நாம் எல்லாரும் பேசுவதை விட இப்போது தேவை பணம்தான். ஆகவே அதை கொடுத்த போது யாருமே அவர் சொன்ன போது கைதட்டவில்லை. இப்போதாவது கைதட்டி இந்த தொகுப்பு வருவதற்கு உற்ற துணையா இருக்கின்ற அவர்களை ஊக்குவிக்க வேண்டும். பெரும் மதிப்புக்குரிய தோழர்களே, என்றும் இல்லாத அளவுக்கு ஈழத்திலே எப்படி சிங்களத்தால் தமிழர்கள் தமிழும் தமிழர்களும் அழிக்கப்படுகின்றார்களோ, இன்றைக்கு அதே நிலை தமிழ்நாட்டுக்கும் வந்துவிட்டது. இந்த நிலையிலே இப்போது சரியான நேரத்திலே இந்த தொகுப்புகள் வருகின்றது. நாம் அனைவரும் வந்திருக்கின்ற அனைவரும் அதை பெற்று சென்றால்தான் நாம் வந்ததற்கு சிறப்பு என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை செயலர் அண்ணன் மல்லை சத்யா அவர்களை கருத்துரை வழங்க அழைக்கின்றோம். நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற திருக்குறள் மணி புலவர் ஐயா இறைக்குறவனாரனுடைய தமிழோசை தமிழாரம் புத்தக வெளியீட்டு விழாவுடைய தலைவர் பாசத்திற்குரிய அண்ணன் முனைவர் பூங்குண்டன் அவர்களே, நூலை வெளியிட்டு இறுதியாக உரை நிகழ்த்தி இருக்கின்ற தமிழ் தேசிய முன்னணியுடைய ஒரு பெரும் தலைவர் ஐயா பழ நெடுமாறன் உள்ளிட்ட இந்த மேடையில் அரங்களித்துக் கொண்டிருக்கின்ற தலைவர் பெருமக்களே, அறிஞர் பெருமக்களே, பெருந்தளாக பங்கேற்றிருக்கின்ற சான்றோர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் இதற்கன் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்குகின்றேன். இந்த நூல் வெளியிடுவது குறித்து சகோதரி கயல் அவர்களும் அன்பு தோழர் திருமலை அவர்களும் சில மாதங்களுக்கு முன்பாக இப்படி ஒரு தொகுப்பு வர இருக்கிறது, இது குறித்து நாம் விவரமாக பேச வேண்டும் என்ற உணர்வுகளை பகிர்ந்து கொண்டார்கள்.
ஐயா புலவர் இறைக்குறவனார் அவர்களுக்கும் எனக்குமான தொடர்பு என்பது இங்கே நூலினை பெற்றிருக்கின்ற தமிழ்ப்பண்ணையுடைய உரிமையாளராக இருக்கின்ற நான் இறையழகன் அவர்களுடைய தலைமையில் திருக்கழுகுன்றம் பகுதியில் தாய் தமிழ் பள்ளியினுடைய ஆண்டு விழா கூட்டங்களில் அவர் பேசுவதற்காக வருகின்ற போது நானும் அழைக்கப்பட்டு பல்வேறு களங்களில் அவருடன் பேசியிருக்கின்றேன், பழகியிருக்கின்றேன். அதே போன்றுதான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றத்தின் சார்பில் எங்கள் அன்பு தலைவர் வைகோ அவர்கள் 1998 ஜூலை 13, 14, 15 தேதிகளில் இளந்தமிழர்களுக்கு திராவிட இயக்க வரலாற்றையும் தமிழ் தேசிய உணர்வுகளையும் புகைத்திட வேண்டும் என்று 3 நாள் கருத்தரங்கம் கிழக்கு கடற்கரை சாலையில் இருக்கின்ற நீலாந்திரையில் நடைபெற்ற போது 2வது நாள் அமர்வில் ஐயா இறைக்குறவனார் அவர்கள் உரையாற்ற வந்தார். அவர் உரையாற்றி முடிந்ததற்கு பின்னால் நகைச்சுவை நடிகர் பின்னால் நாடாளுமன்றத்துடைய மேலால் உறுப்பினராக இருந்த எஸ் சந்திரன் அவர்கள் உரையாற்ற வந்தார். ஐயா இறைநகனை பற்றி உரையாற்றுகின்ற போது சில வார்த்தைகளை நகைச்சுவையாக அவர் பேசுகின்ற போது தலைவர் வைகோ அவர்கள் உடனடியாக அதை இடைமறித்து, யாரை பற்றி நீங்கள் பேசுகிறீர்கள் என்பது தெரியாமல் நீங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள், இதோ ஐயா புலவர் இறைக்குறவன் அவர்கள் அவர் எப்படி வாழியடி வாழியாக வந்திருக்கின்ற அந்த மரபில் வந்தவர் என்பதை தெளிவாக எடுத்துச் சொல்லி, தூக்கமின்றி துயர் உணர்வின்றி தொண்டராய் அலைபவர் எவரோ மனம் துபலா உலர்த்தினர் எவரோ அவர் தொடர்பிலும் தொலைவிலும் தூங்கவும் என்மடி தருவேன் என்று தாராட்டிய பாவலேறு பெருஞ்சேத்தனாருடைய மர்மக பிள்ளை என்பதனை கடந்து தமிழ விடுதலை புலிகளுக்கு பாடம் நடத்துகின்ற ஆசானாகவும் அவர் தமிழ மண்ணில் தடம் பதித்து வந்திருக்கிறவர் என்ற செய்தியை சொல்லி ஐயா பாவலரே அவர்கள் பாடி அந்த அறம்பாடலை எடுத்துச் சொல்லி, அதன் பின்பாக ஏற்பட்ட துன்பியல் சம்பவங்கள்லாம் எடுத்துச் சொல்லி, அந்த துன்பியல் சம்பவம் எஸ் சந்திரனுக்கு வந்துவிடக் கூடாது என்ற அந்த செய்தியை தலைவர் வைகோ அவர்கள் பேசியதற்கு பின்னால் அதன் எஸ் சந்திரன் அவர்கள் அந்த மேடையில் தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்தார். அதற்கு முன்பாக ஐயா நெடுமாறனுடன் தலைமையில் ஒரு வீடு திறப்பு விழாவுக்கு சென்ற போது அங்கு உரையாற்றுகின்ற போது கல்பாக்கத்தில் அனுபுரத்தில் வீடு கட்டுவதற்கு கடற்கால் நோடுகின்ற வரையிலும் கடைசியாக அந்த வீடு வெள்ளையடித்து வருகின்ற வரையிலும் சாரக்கொம்பு எப்படி பயன்பெறுகிறது என்றெல்லாம் சொல்லிவிட்டு இந்த வீடு எழும்புவதற்கு சாரம் எவ்வளவு பயனிருந்தது, ஆனால் இன்று வரையிலும் இதற்கு தொடர்பில்லாத வாழை மரம் இந்த வீட்டுக்கு அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது, வீடு உயர்வதற்காக நின்றிருந்த சாரம் எங்கே என்று தேடினால் அது வீட்டின் புழக்கடையில் பின்னால் மறைக்கப்பட்டிருக்கும் என்ற செய்தியை நான் பேசியதற்கு பின்னால் ஐயா இறைக்குறவன் அவர்கள் பேசினார்கள், வாழையை பெட்டி தம்பி சத்யா அவர்கள் பேசினார்கள், வாழை பற்றி அவர் இன்னும் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி நிரம்ப இருக்கிறது என்று சொல்லி முத்தமிழை பற்றியும் முக்கணியை பற்றியும் அவர் எடுத்து சொன்னார். பழங்களில் தாவரங்களில் பறவைகள் உண்டு அது விதைக்காத மரங்கள் என்று சொன்னால் அது மாப்பலா வாழை என்று எடுத்து சொல்லி அன்றைக்கு வாழையை பற்றி ஒரு அரிதான தகவலை அவர் எடுத்து சொன்னார். அந்த களத்தில் தான் ஐயா இறைக்குருவனாருடைய அந்த ஆற்றலை அந்த அறிவுச் செருவை எங்களால் புரிந்து கொள்ள முடிந்தது. அதே போன்றுதான் 2009 சிங்கள பேரினவாதத்தால் தமிழினம் அழிக்கப்பட்டது என்ற அந்த சூழலில் தமிழ் விடுதலை புலிகளுடைய துவக்குகள் மௌனித்ததற்கு பின்னால் களத்தை கண்டறிவதற்காக சகோதரி கயல் அவர்கள் அங்கேயே கண்ணி அவர்கள் தமிழ மண்ணில் களம் சென்று அங்கே அந்த கலாய்வை மேற்கொண்ட போது அன்றைய கொடியவன் இன்றைக்கும் அதே அதிகாரத்தில் வந்திருக்கின்ற ராஜபக்சேவுடைய அரசால் கைது செய்யப்பட்ட போது தலைவர் வைகோ அவர்கள் ஐயா நெடுமாறனுடைய ஆலோசனைகளுக்கு பின்னால் அதுவரையிலும் கருத்து முரண்பாடுகள் அன்றைய தலைமை அமைச்சர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுக்கும் இருந்த காலத்திலும் கைதுக்கு அங்கே பிடித்து வைக்கப்பட்டிருக்கின்றவர்
நிறைந்த தமிழறிஞருடைய பேர்த்தி என்பதை எடுத்து சொல்வதற்காக விரைந்து டெல்லிப்பட்டினம் சென்று தனித்தமிழ்நாடு கேட்ட ஐயா பாவலேயருடைய மகள் வழி பேர்த்திதான் அங்கையர் கண்ணி இன்றைக்கு சிங்கள பேரினதத்தால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் உடனடியாக விடுதலை செய்வதற்கு இந்திய அரசாங்கம் முயற்சிக்க வேண்டும் என்று அன்றைக்கும் டெல்லிப்பட்டினத்தில் பாவலேரை பற்றியும் ஐயா இறைக்குறவனாரை பற்றியும் தலைவர் வைகோவர்கள் எடுத்துச் சொல்லிய நிகழ்வுகள் எல்லாம் இன்று காலை தலைவர் வைகோவர்கள் தொலைபேசியில் அழைத்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வேண்டிய கடமை எனக்கு நிறம் இருந்தால் மருத்துவருடைய ஆலோசனையின் பேரில் வெளிவர முடியாத சூழலில் நான் இருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் அவசியம் சென்று என்னுடைய வாழ்த்துக்களை அந்த குடும்பத்திற்கு சொல்லுங்கள் என்று தலைவர் வைகோவர்கள் படித்ததோடு மட்டுமல்லாமல் அவர் அனுப்பிய அந்த சிறிய வாழ்த்து மடலை இங்கே சொல்லி நான் விடைபெறுகின்றேன். அன்பு சகோதரி அங்கையர்கண்ணி அவர்களுக்கு வணக்கம் நலம். தாங்கள் நலமே விளைகின்றேன். தன்னுடைய தந்தையார் பெருமதிப்பிற்குரிய புலவர் ஐயா இறைக்குருவனாருடைய நூல் தொகுப்புகள் வெளியீட்டு விழா அழைப்பதற்கு கிடைக்கப்பட்டேன். மிக்க மகிழ்ச்சி. விழா சிறக்க என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி என்று தலைவர் வைகோ அவர்கள் தன்னுடைய வாழ்த்துக்களை அனுப்பியிருக்கிறார்கள். விழா சிறக்க எல்லா நிலையிலும் துணை நிற்க வேண்டிய சூழலில் இந்த புத்தகங்களை நாங்களும் பெற்றுக்கொண்டு என்னுடைய நூலகத்தில் அதை சேர்க்கின்ற கடமையில் எங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வோம் என்ற செய்தியை சொல்லி இப்பொழுது இரண்டு புத்தகங்களை நான் பெற்றுக்கொண்டு அதை உடனடியாக மற்றொரு நிகழ்ச்சிக்கு செல்ல வேண்டிய சூழலில் தலைவர் பெருமக்கள் பொறுத்தரும்படி வேண்டி அந்த புத்தகத்தை பெற்றுக் கொள்வதற்காக என்னை அனுமதிக்க வேண்டும் என்ற விருப்பத்தை சொல்லி விடைபெறுகின்றேன். வணக்கம். நன்றி.